ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு பத்திரப்பதிவு அலுவலகத்திலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இது 760 போஸ்டிங் விட்டுருக்காங்க. என்ன பதவிக்காக அப்படின்னா, முத்திரை விற்பனையாளருக்காக. இப்போ வந்து வேலைகள் வந்து பத்திரப்பதிவு துறையில் அதிகமானதால் இப்போ இந்த அதிரடியான ஒரு ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. 760 போஸ்டிங்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் தாலுகா வைஸாகவும் கூட கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ எவ்வளோ போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். இந்த ஜாபுக்கான ஒரு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தாலே போதும், ஜாப் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்திங்கன்னா மினிமம் 15,000 இருக்கும், அதுக்கு அபோவாக 20 அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 8th பாஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்மளை வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோ எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மட்டும் இல்லாமல் தாலுகா வைஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணமாக சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னை நார்த்தில் 31, சென்னை சென்ட்ரலில் 21, சென்னை சவுத்தில் 30, சரி 38 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா சேலம், தருமபுரி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 இடங்களில் எங்கெங்கே எவ்வளோ போஸ்டிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற தாலுகா ஆஃபீஸ் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் ஃபார்ம் தராங்க. அதை வாங்கி ஃபில் பண்ணி அதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நாம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போஸ்டல் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து அப்புறம் நேர்காணலுக்கான லெட்டர் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், மிஸ் பண்ணாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபீஷியல் வெப்சைட்டும் இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு, அதில் போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.